ஆன்மீக தகவலில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தால் எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்கிறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எண்ணி வரும்பொழுது இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு பெயர் தன குடும்ப வாக்குஸ்தானமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்போது இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மாந்தி பகவான் குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா தன சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது தன வருமானங்கள் வர்ற மாதிரி இருந்துகிட்ருக்கோம், ஆனால் இருந்தாலும் கடைசி நேரத்தில் தடங்கள் ஆகிட்டு இருந்துகிட்ருக்கோம். 30 வருஷமாக கஷ்டப்படுறேன், 40 வருஷமாக கஷ்டப்படுறேன், எனக்கு நல்லதே நடக்கலையே, வருமானம் பெருகலையே, என்னுடைய தகுதி உயரலையே அப்படின்னு நிறைய பேர் புலம்புவதை நம்ம கேட்டிருப்போம். அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானம் நல்லா இருந்துகிட்ருக்கோம். அவங்களும் பல இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பாங்க, எந்த இடத்துல ஜாதகம் பார்த்தாலும் எனக்கு நல்ல யோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நல்ல காலம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, நடப்பு திசை கூட நல்ல திசை தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இருந்தாலும் எனக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு புலம்பி தவிக்கிற பாக்கியவான்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் தனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருப்பார். அதே தனஸ்தானத்தில் குடும்ப, அதாவது குடும்பஸ்தானமும் இருக்கிறதுனால குடும்பம் அமையறதில்ல. இவர் நல்லவராக இருந்தால் கூட, சிக்கனமாக இருந்தால் கூட செலவாளியான மனைவி அமையிறது, அல்லது குடும்பத்தில் வந்து ஏறுக்கு மாறான சிந்தனைகளோட மனைவி அமையிறது, அல்லது திருமணம் நடந்தால் கூட திருமண வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாத சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறது, இல்லை அப்படின்னா திருமணம் பண்ணினால் கூட வந்து இவரை போல, அதாவது இவர் ஒன்று சொல்லும் பொழுது அவங்க ஒன்று மாற்றி சொல்கிற மாதிரி, அவங்க ஒன்று சொல்லும்போது இவர் மாற்றி சொல்கிற மாதிரி ஏட்டிக்கு போட்டியான சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இதே தன குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் இருந்தார் அப்படின்னா இன்னும் சில பேருக்கு சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது. நம்ம நிறைய கவனித்து பாருங்களேன், அதாவது ஒருவருக்கு கடன் தரணும் அப்படின்னாலோ அல்லது வாங்கின கடனை திருப்பி தரணும் அப்படின்னாலோ நம்ம ஒரு தேதி சொல்லியிருப்போம். அந்த தேதியில் தரலாம்னு நினைக்கும் பொழுது அந்த தேதியில் தான் நமக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு தேவையில்லாத தடங்கள் ஏற்படும். இன்னும் சில பேருக்கு வந்து வாய் பேசாமல் இருந்தால் கூட அந்த கடனை கொடுக்க முடியும். வாய் பேசி உறுதியாக தன்னுடைய வாக்கில் நான் வெள்ளிக்கிழமைன்னா வெள்ளிக்கிழமை திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்போ தான் அதை திருப்பி தர முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி தன்னுடைய பேச்சில் தடங்கள் ஏற்படக்கூடியது, வாக்கு சம்மந்தப்பட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கு காரணமும் இந்த இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படிங்கிற விதியை நாம் தெரிஞ்சுக்கலாம்.